Hi viewers, welcome to Akshaya Loves and Crafts. இன்று மகர கண்டிகை பார்ட் 4 பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் இருந்து ஆற்காடு கோட்டையை நோக்கி படையினரை நகர்த்திய ராபர்ட் கிளைவருக்கு ஆற்காட்டில் பெரியதாக எதிர்ப்பு இன்றி வெற்றி எளிதாக கிடைத்தது. கோட்டையை கைப்பற்றி அதற்குள் எளிதாக நுழைந்தவுடன் கோட்டை கதவுகளை மூடி வெற்றியை தக்க வைத்து கொள்ள கிளைவ் முடிவு செய்தான். பாரதத்தின் வரலாற்றின் சென்னை யுத்தத்தில் தோல்வியால் இவர்களின் கதை இதோடு முடிந்தது என்றிருந்த கிழக்கிந்திய கம்பெனியருக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க முதல் வெற்றியாக ஆற்காடு யுத்தம் அமைந்தது. அதே சமயம் திருச்சியில் இருந்த சந்தா காசிப், இது எப்படி சாத்தியம், ஆற்காடு கோட்டைக்குள் ஆங்கிலேய படைகள் நுழைந்து கைப்பற்றியதா என்று திருச்சியிலிருந்து ஒரு படையை ஆற்காட்டிற்கு அனுப்பினார். புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சு கவர்னர் டூப்ளே இதை எதிர்பார்க்கவில்லை. அவன் உடனே யார் இந்த ராபர்ட் கிளைவ், இவன் எங்கிருந்து வந்தான் என்று விசாரணை செய்தான். இந்த தோல்வி பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிர்பாராத பெரும் தோல்வி, தங்களின் இந்திய காலனி ஆதிக்கத்தின் விழுந்த முதல் பேரடி என்று நினைத்தவர்களின் ஒரு படைப்பிரிவு உடனடியாக ஆற்காடு நோக்கி நகர்ந்தது. இப்பொழுது ஆற்காடு கோட்டைக்குள் ஒரு சிறிய படையுடன் ராபர்ட் கிளைவும் ஆற்காடு கோட்டைக்கு வெளியே பிரெஞ்சு ஆதரவு படை வீரர்களும் சுமார் 5000 பேர் கொண்ட பெரிய படை முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். இந்த முற்றுகை சுமார் 2 மாதங்களுக்கு மேல் நீடித்ததால் கோட்டைக்குள் இருந்த ராபர்ட் கிளைவ் நிலைமை மோசமானது. கையிருப்பில் போதுமான உணவு இல்லை, கஞ்சி குடிக்கும் சூழல் ஏற்பட்டது. அச்சூழலில் ஒரு நாள் காலை ராபர்ட் கிளைவின் இந்திய வீரன் கிளைவிற்கு கஞ்சிக்கு பதிலாக உணவு கொடுத்தான். ஏன் என்று கிளைவ் கேட்டதற்கு, நாங்கள் கஞ்சி குடித்து பழகினவங்க, துறைக்கு அதெல்லாம் சரி வராது, மேலும் நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம், அதனால் எங்கள் உணவை சுருக்கி இதை தயார் செய்தோம் என்றான். அதை கேட்ட கிளைவின் கண்களில் நீர் வழிந்தது. இந்தியர்களின் அன்பு விசுவாசம் ஆகியவற்றால் நெகிழ்ந்து போனான். இந்திய படை வீரர்களின் தியாகம் விசுவாசம் பற்றி ஒரு கடிதத்தை இங்கிலாந்தில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனிக்கு ராபர்ட் கிளைவ் அனுப்பிய கடிதம் இன்றும் பாதுகாப்பாக இங்கிலாந்து ஆவண காப்பத்தில் உள்ளது. ஆற்காடு கோட்டை முற்றுகையில் மேலும் என்ன நடந்தது என்று அறிய சிறிது காலம் காத்திருக்கலாமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.